வணக்கம். எல்லா சுக்கிரமணிகளுக்கும் எல்லா சோர்வர்களுக்கும் வாட்ஸ்அப் நேயர்களுக்கும் மௌனவர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணவர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்று படிக்கும் மாணவர்களுக்கும் இருக்கும் வாய்ச்சியாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். மதுரை பாஸ்கரா ஜோதிட கலாரத்ன ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீ சூர்யமூர்த்தி ஜோதிட செல்ல 88 70 51 36 47. இது வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கேட்ட நேரத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன், கேட்ட நேரத்துக்கு லக்னத்தை போட்டு கிரகங்களை அடைச்சி தசா பூஜையை படிச்சிருக்கேன். ஒரு குழந்தை இந்த நேரத்தில் பிறந்த மாதிரி இந்த கணக்கு இதான் ஆர்பிஐ எனப்படும். 7/2/2020 7:00 புதிதாக கேட்டிருக்காங்க. ஆர்பி கேட்ட நேரத்துக்கு ஜாதகம் போடப்பட்டது. அசூரி 3வது வாரம் மேசராசி, கும்பலக்கணம் சனிவரி செவ்வாய்க்கிழமை புரோ செப்பு, கேது திசை 3 வருஷம் 2 மாசம் வேண்டினார், 13/2/2021 ஞாயிற்றுக்கிழமை புதுவை. கேள்வி, மதுரை வருமான வரி ஆபீஸில் வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்க நிலவரம் எப்படி உள்ளது? தற்போது ஜூன் வரை அந்த வாய்ப்பு உள்ளது. இது ராசிகண்டம். கும்பகோணம் லட்சுமண குரு, 3 சந்திரன் 4 ராகு, 10 கேது, 11 செவ்வாய் சுக்கிரன், 12 புதன் சனி சூரியன். இது வந்து கனகம். சூரியன் பண்டாபாவத்தாரியா சந்திரன் 2, செவ்வாய் 11, புதன் 12, குரு 1, சுக்கிரன் 11, சனி 12, ராகு 3, கேது. இது பாவக நிலை, இது ராசி நிலை. பாவக நிலைக்கு தான் பலன் நடக்கணும். கனகம் வீடு ஸ்டாரு சப்பு. சூரியன் சனிவரி செவ்வாய்த்தார் செவ்வாய் சப்பு, சந்திரன் செவ்வாய் கேதுட்டார் ராகு சப்பு, செவ்வாய் குரு வீடு சுக்கிரன்ட்டார் சூரியன் சப்பு, புதன் சனிவெடி சூரியன்ட்டார் ராகு சப்பு, குரு சனிவெடி ராகுசார் கேது சப்பு, சுக்கரன் குருவெளி சுக்கரன்ட்டார் ராகு சப்பு, சனி சனிவெளி சந்திரன்ட்டார் சுக்கரன் சப்பு, ராகு சுக்கரன் வெடி சூரியன்ட்டார் சனி சப்பு, கேது செவ்வாய் வெடி சனிச்சார் சனி சப்பு. சப்ராட் சூரிய சப்ராட வரல 12 நம்பர்வு, சந்திர 6 பருவு, செவ்வாய் சப்ராட வரல 11 நம்பர்வு, புதன் 1/8 சப்ராடு, குரு 3 சப்ராடு, சுக்கிர 5 சப்ராடு, சனி 2 சப்ராடு, ராகு 9 பன்னெண்டு, கேது 4 8. சூரியன் ஸ்டார் செவ்வாய் 11, சப்பு 11, 2 சப்ராட வரல 12 நம்பர்வு பெறுது. சப்ராட வராத கிரகம் சம்பவம் வராது, அது சாதகம் பண்ண பார்த்தா வேலை செய்யும். சதை என்ன சார் கேது ராகு, கேது 4 8, ராகு 9 12, செவ்வாய் என்ன சார் சுக்கிரன் 5, சூரியன் 12 8, சனி சூரியன் ராகு, புதன் வந்து சூரியன் ராகு, சூரியன் 12, ராகு 9 12, குரு ராகு கேது, ராகு 9 12, கேது 4 8, சுக்கிரன் சுக்கிரன் ராகு 5 9 12, சனி சந்திரன் சுக்கிரன் 6 11 5, ராகு சூரியன் சனி, சூரியன் 1 சனி 2, கேது சனி சனி 2 2. 1வது கும்பலக்கணம் செவாஸ்டார் புரம் சப்பு, 2வது மீனா சனிஸ்டார் சனி சப்பு, 3வது மேச கேதுஸ்டார் குரு சப்பு, 4வது ரிஷபம் சூரியஸ்டார் கேது சப்பு, 5வது மீன செவாஸ்டார் சுக்கிர சப்பு, 6வது கழக குரு ஸ்டார் சந்திரன் சப்பு, 7வது சிம்ம கேதுஸ்டார் செவா சப்பு கேதுஸ்டார் கேது சப்பு, 8வது கன்னி சூரியஸ்டார் புதன் சப்பு, 9வது துலாம் ராகுஸ்டார் ராகு சப்பு, 10வது பிரிசி சனிஸ்டார் கேது சப்பு, 11வது தனுசு கேதுஸ்டார் சந்திரன் சப்பு, 12வது மகன சூரியஸ்டார் ராகு சப்பு. 1 செவ்வாய் புதன், 1 8 சப்பு, நின்ற ஸ்டார் சூரியன் 12, இருப்பு நின்ற ஸ்டார் ராகு 12. இந்த கேள்வி வந்து நம்மளுக்கு ராகுடைய கேள்வி கேட்டிருக்காரு, லக்னம் வந்து ராகு தொற்று. 9 செவ்வாய் ராகு, நின்ற ஸ்டார் சூரியன் 12, இருப்பு நின்ற சப்பு சனி 2, கேள்வி ஓகே. உங்க வருமான வரி ஆபீஸில் வேலை, 9 12 2 வருமான வரியில் ஆபீஸில் வேலை, 6 11 சப்ராடு சந்திரன், நின்ற ஸ்டார் கேது 4 7 10, சப்பு நின்ற சார் ராகு 9 12, 6 சப்ராடு
நாலு பத்து ஏழை காய்ச்சது, ஒன்பது பன்னெண்டை காய்ச்சது. அதனால இந்த வருமான ஆபீசர் வேலை, ரெண்டாவது வேலை முதல் வேலை வேற வேலை பார்த்து அதுக்கு முன்னாடி இந்த வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு என்பது தெளிவாக காட்டுகிறது. நாளையில் பத்து சப்ளாது கேது நின்றா சனி ரெண்டு சப்பு நின்றா சனி ரெண்டு பத்தாம் பாவம் தொழில அருமையா தன்னுடைய சம்பாதிக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு காட்டுகிறது. ரெண்டின் சப்ளாது சனி நின்றா சந்தன் ஆறு பதினொன்று சப்பு நின்றா சுக்கரன் அஞ்சு. ரெண்டாம் பாவம் வந்து ஆறு காட்டி அஞ்சு பதினொன்று தரமான சந்தோஷமான வருமானத்தை காட்டுகிறது. நடப்பு திசை கேது நாலு எழுபத்தி ரெண்டு, நடப்பு திசை ராகு ஒன்பது ரெண்டு, நடப்பு சூரிய பன்னெண்டு பதினொன்று. பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் இன்டர்வி நேர்முக தேர்வு நடக்கும், அதில் செலக்ட் ஆகிவிடுவீர்கள். உடனே வேலைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். கேது திசை ராகு குச்சி சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிவுக்குள் இந்த சம்பவம் நடந்து முடிந்து வேலைக்கு சென்று விடுவீர்கள். ஆரம்ப செய்தி முடிவு செய்து குறிச்சாச்சு. இன்டர்வியூ நேர்முக தேர்வுக்கு ஜூன் வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் குறிச்சுக்கிற ஏப்ரல் வரைக்கும் தான் இருக்கு. கண்டிப்பாக ஒரு சம்பவம் நடக்கும். இது அப்படியே நான் யூடியூப்ல போட்டுவேன், கெட்பன் வச்சு கேளுங்க, புரியலன்னா எனக்கு பேசுங்க, டெபிளேஸ் பண்ணுங்க, பிரிப்பேர் எடுங்க, ஷேர் பண்ணுங்க, அக்கௌண்ட் பண்ணதும் போடுங்க. சப்ளாடு மாணவர்களுக்கும் கேபிளுக்கும் மாணவர்களுக்கும் பாஸ்கரா மாணவர்களுக்கும் வேணுங்கோ. இந்த மாதிரி படிக்கணும்னா என்னெல்லாம் படிச்சீங்கன்னா தெளிவாக தொழிலாக படிக்க வாருங்க. எந்த கேள்வியாக கொண்டு வாங்க முடிவான குறை. கோயம்புத்தூரில் இருபத்தெட்டுலேருந்து நாலாம் தேதி வரைக்கும் அஞ்சு நாள் கிளாஸ் இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் எனக்கு போன் பண்ணி முன்பதிவு பெற்றுக்கொள்ளவும். நன்றி, வணக்கம், தொடரும்.